விவசாயிகளை ஏளனமாக பேசிய திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வரும் தேர்தல்களில் டெல்டா விவசாயிகள் சமட்டி அடி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். சேலத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று 47,072 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் தலைவர்களான அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தனக்காக வாழவில்லை, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்றும் கூறியுள்ளார். எங்கே பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். எங்கேயாவது விலை மதிப்பிக்க முடியாத நிலம் இருந்தா அங்க ஒரு குடிசை போட்டுருவாங்க, பட்டாவை வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை மாற்ற வேண்டுவதற்காக இதே புரட்சி தலைவர் அம்மாவில் நில அபகரிப்பு என்ற ஒரு தனி பிரிவியை உருவாக்குனாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணில் பட்டா போதும், அந்த நிலத்தை பட்டா போட்டுருவான். அதையும் அம்மா மீட்டு தந்த பெருமை அம்மாவை சாரும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இதே புரட்சி தலைவி அம்மாவில் என்னென்ன தேர்தல் அறிக்கை விட்டாங்களோ அத்தனையும் செய்து காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா. விவசாயம் செழித்தால்தான் நாடு செழிக்கும் என்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் விவசாயிகளை ஏளனமாக பேச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஸ்டாலின் போராட்டத்தில் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி விவசாயி விவசாயி என்று சொல்றாரு. விவசாயி கையில் அழுக்கு இருக்குதான்னு சொல்றாரு, மண் இருக்குதான்னு சொல்றாரு. விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவர் அப்படித்தான் பேசுவார். ஏன்னா விவசாயம் என்றால் என்னன்னே தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலினாலே தான் குறிப்பிடலாம். அவர் யாரோ எழுதி கொடுப்பாங்க, அதை வச்சு படிச்சுட்டு இருக்கார். அவர் ஈரோட்டில் பாருங்க காங்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு போய் கரும்பு தோட்டத்தை பார்க்குறாரு. யாரு நான் சொன்னா கூட பொய்ன்னு சொல்லுவார். எங்க போறாரு? ஈரோட்டில் கரும்பு தோட்டத்தை பார்வையிட போறாரு. உள்ள பாருங்க நடுவால் காங்கிரீட் ரோடு போட்டுட்டு அழுக்கு படக்கூடாதுன்றது சாக்ஸ் போட்டுட்டு போறார். நானும் தான் போய் நெல் அறுவடை செஞ்சேன், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா நெல்லையும் வெளியில் வந்துட்டு இருக்குது. அப்படியா போனேன். இந்த கை மம்முட்டி பிடித்த கை, ஏர் ஓட்டிய கை, இந்த கால் சேற்றை மிதித்த கால். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி தெரிந்து பேச வேண்டும். அதுபோது விவசாயத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். பச்சை துண்டு போட்டவரெல்லாம் விவசாயி என்று சொல்கின்றார். உண்மையிலேயே விவசாயி ஒருவன் தான் பச்சை துண்டை போட முடியும். அந்த எண்ணம் விவசாயிக்கு தான் வரும். நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்தேன், விசித்திர விவசாயி. அதில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தேன், விசித்திர விவசாயி. அது விசித்திர விவசாயி இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கேன் என்பதை திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் பத்திரிகை மூலமாக என்னை பாராட்டியதற்கு நன்றி. டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதை சிறிதும் எதிர்பார்க்காத ஸ்டாலின், இதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று விமர்சித்ததாக கூறிய முதலமைச்சர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிரூபித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இனி தமிழகத்தில் அந்த டெல்டா பகுதியில் வராது என்ற அறிவிப்பை அறிவித்தேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தேன். உடனே ஸ்டாலினுக்கு கோ பொங்கிக்கிட்டு வந்துடுது. அவர் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்படி முதலமைச்சர் அறிவிப்பார் என்று நினைச்சா பார்க்கல. அறிவிச்ச உடனே அவர் பேசுகிறார், இது நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்திய அரசு அம்மாவுடைய அசல் நிரூபித்து காட்டினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தார் பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராக இருந்தார் டி ஆர் பால் அவர்கள் இந்த திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து அப்பொழுது 2010 மீத்தேன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்டாலின் முன்னிலையிலே போட்டாங்க. திரு ஸ்டாலின் முன்னிலையிலே போட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்களே, இதை கேட்பதற்கும் இதை சொல்வதற்கும் சிறிதளவும் தகுதி இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். நீங்கள் மீத்தேன் கொண்டு வந்தீங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் அதை நிறுத்திய அரசு அம்மாவுடைய அரசு, அதற்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றன.
இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலே இந்த சட்டத்தை நான் இன்னைக்கு அமல்படுத்தியிருக்கின்றேன். ஒட்டுமொத்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் வருகின்ற தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அவர்களுக்கு 70 அடி நீங்கள் கொடுக்க வேண்டும். விவசாய அவமானப்படுத்தியவரை, விவசாய கொச்சைப்படுத்தியவரை இன்னைக்கு இந்த தேர்தல் மூலமாக விவசாயிகளுடைய சக்தி என்ன என்பதை வருகின்ற தேர்தலில் நிரூபித்து காட்ட வேண்டும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.